Look here, there and yonder, the world is full of wonder. For all the where in my house and the when what wears, there's but one place worthy Achala Bharati. There's but one place worthy Achala Bharati. Achala Vismaya Loka, an amazing world of limitless fun, brought to you by Achala Bharati Trust. आदित्यस्य नमस्कारं ये कुर्वन्ति दिने दिने जन्मांतर सहस्रेषु दारिद्र्यो नोपजायते आदित्यस्य नमस्कारं ये कुर्वन्ति दिने दिने जन्मांतर सहस्रेषु दारिद्र्यं न उपजायते आदित्य அப்படின்றது சூரிய பகவானுடைய இன்னொரு பேரு யார் தினமும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்றங்களோ அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஜன்மங்களோடைய கஷ்டமெல்லாம் இல்லாமையே போயிடும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தாரித்ரியமும் இருக்கவே இருக்காது, சுபீக்ஷமாக இருப்பாங்க. அப்படி என்று இந்த சுபாஷிதா நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. குழந்தைங்களா, இங்கே சூரியனுக்கு நமஸ்காரம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் செய்யலாம் என்று சொல்லி வருகிறது. முதலாவது வந்து சூரிய பெருமாள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான பெருமாள். சூரிய பகவான் இல்லை அப்படின்னா பூலோகமே இருட்டில் முழுகி போயிடும், செடிங்க வளரவே முடியாது, நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காமவே போயிடும். நம்மளுடைய உடம்பு வாழ்க்கையும் நம்ம காப்பாத்திக்கவே முடியாது. பூலோக்கத்தில் நிறைய இடத்துல 6 மாதம் வரைக்கும் இருட்டாவே இருக்கும், தெரியுமா குழந்தைங்களா? அங்கெல்லாம் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நெஞ்சு பாருங்க. அதுக்காகவே நம்ம சூரிய பகவானுக்கு தினமும் நன்றி சொல்லணும். நாங்கள் தினமும் காலம்பரை சோம்பேறியா நிதானமா எழுந்திருக்க கூடாது இல்லையா? இந்த காலத்தில் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. இது ரொம்பவே கெட்ட பழக்கம் இல்லையா குழந்தைங்களா? நாங்கள் தினமும் சூரிய பகவான வெடிக்கால பூமிக்கு வரவேற்கணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி விடிக்காலம் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு நம்மளுடைய உடம்பும் மனசும் சுத்தமாக வெளிச்சிக்கணும். அப்புறமா சூரிய பகவான நம்மளுடைய பூமிக்கு ரொம்பவே அன்போடு வரவேற்கணும். இப்படி செஞ்சா நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், நம்மளுடைய உடம்பும் அப்புறம் மனசும்
க்ஷேமமா இருக்கும். நம்மளுக்கு நல்ல படிப்பு ஏறும், அப்புறம் நம்மளுடைய புத்தி கூட வளரும். இங்க இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. யோகாபியாசத்துல நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யறோம் இல்லையா, இப்படி செய்யறதுனால நம்மளுடைய உடம்புக்கும் நல்ல சக்தி வரும். இப்படி செய்யறதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பு கூட வரவே வராது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரிய பகவான் நம்மளுடைய பூமிக்கு நிறைய வெளிச்சம் கொடுக்கறாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கணும். மனித குலத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல நன்மை செய்ய நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்காகவே நம்ம தினமும் சூரிய பகவானுக்கு ரொம்பவே பக்தியோட நமஸ்காரம் செய்யலாமா குழந்தைங்களா? எவ்வளோ அழகான சுபாஷிதா இல்லையா குழந்தைங்களா?